5 hours இன்னைக்கு வந்து ஒரு சம்மர் டே. இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக வந்து மழை நாளாக வந்து ஆஃபீஸ் போக முடியல, அதனால் வந்து இப்போ ஒரு ஷூட் ஒன் பண்ணலான்னு பிளான் வச்சுருக்கோம். எங்கள் அரக்கணம் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஓட தண்ணி நிறைய போகுதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். ஸோ அதனால் வந்து இப்போ அதை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். ரெண்டாவது தான் நிறைய மீன்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை ஃபிஷ் பண்ணிவிட்டு ஃபிஷிங் பண்ணிவிட்டு அதை சும்மா ஒரு குக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன். இது எப்படி அமைய போகுதுன்னு தெரியல, சம மழை பெஞ்சிட்டே இருக்குது, மழை நிற்கவே இல்லை. ஸோ ஹோப்ஃபுல்லி எப்படி வந்து பார்க்கலாம். ஓடைக்கு வந்தாச்சு, இதுதான் அந்த ஓடை. எல்லாம் வந்து இப்போ ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே தண்ணி வந்து பயங்கர ஃபோர்ஸாக வந்துட்டுருக்கு மழைனால. பார்க்கலாம் எங்களுக்கு ஃபிஷ் கிடைக்குதா இல்லையான்னு தெரியல. ஃபிஷ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அதை சும்மா ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணலான்னு ஒரு பிளான். ஹோப்ஃபுல்லி ஃபிஷ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். மீன் பிடிச்சாச்சு, பிடிச்சிட்டு இப்போ அதை க்ளீன் பண்ணுற ப்ராசஸில் இருக்கோம். மாமா பண்ணிகிட்டு இருக்காரு க்ளீனிங்கு. இதை பிடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப சின்ன சின்ன மீன்றதுனால வந்து கொஞ்சம் டஃப் தான் பிடிக்கிறது. பட் இப்போ இதை க்ளீன் பண்ணிவிட்டு சும்மா கொஞ்சோண்டு ஃப்ரை பண்ணலான்ட்டு. திஸ் இஸ் த பிளேஸ், இந்த இடம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அந்த ஓடை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது, அந்த சைடு இருக்குது. சரி, அங்கே ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருந்தோம் ஓடையிலேயே. பட் அங்கே சரியாக ஃப்ரேமிங் செட் ஆகலை, நிறைய சவுண்டு நிறைய அந்த தண்ணி சவுண்ட் நிறைய அடிச்சிருந்தாலும் வந்து எங்களால் ஷூட் பண்ண முடியல. அதனால் இப்படி ஒரு பிளேஸ்க்கு நாங்கள் வந்திருக்கோம், இங்கே பக்கத்துலேயே இருக்குது. ஸோ சம செமையாக இருக்குது இந்த இடம், சம க்ரீனியாக இருக்குது. குட்டி மீன்னாலும் கொஞ்சம் கஷ்டம் இந்த செதிலாம் அடிக்கிறது. பட் இதெல்லாம் எடுத்தது நல்லாயிருக்கும். இது ஒரு அன்பிளான்டு ஷூட் ஆக்சுவலாக, பிளானே பண்ணல. சரி, சும்மா வந்து எடுத்து பார்ப்போம், மீன் கிடச்சா வந்து ஷூட் பண்ணலாம், விலாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லக்கிலி எங்களுக்கு மீன் கிடச்சிருச்சு. சில பேர் ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு. ஏன்னா பெருசாக இது எக்யூப்மெண்ட் எடுத்து வரல. பாலாஜி பார்த்தீங்கன்னா தண்ணியை எடுத்துகிட்டு வந்தார் மீன் கழுவுறதுக்காக அந்த ஆற்றுலேருந்து. விடுமுச்சி சூப்பரா. ஸோ இப்போ பாலாஜியும் சேர்ந்துருக்காரு க்ளீனிங்கில். நம்ம சீப் பண்ணிட்டு க்ளீனிங்க சீக்கிரமா. தெரியாதா? நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். அதான் வீட்டில் நீ தான் ஹெல்ப் பண்ணுவேன்னா? அது குக்கிங்கில், இது க்ளீனிங் இல்லை. இந்த ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணுற ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நாய்ங்க வந்துடுச்சு, சண்டை வர போடுது பாருங்க. டாய் பாஜி உன் களை பதம் பார்த்துட்டு போகிறேன். இவங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான். ஸோ கொஞ்சோண்டு எடுத்து தான் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ இங்கே வர மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால் எப்போ அதிகமாக பெய்யும் தெரியாது. அதனால் வந்து இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதை பண்ணலான்னு சொல்லிட்டு.
கோலாஜியே வந்து சமைக்க போறாரு. உன் சாமி தெரியுமா? அல்லக்கா அது தப்பு, ரஜினி அவனு கூடாது. கடாய் காஞ்சி சும்மா கட்டியது ப்ளூ பர்ஸ். ஸோ அந்த பியூட்டிஃபுல் பிளேஸில் நாங்கள் குக் பண்ணிகிட்ருக்கோம். போடு 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 போடு. அம்மா ஸ்மெல்லு வருது, டேஸ்ட் செம்மையாக இருக்கும் போல. ஸோ அருமையாக வந்துருக்கு. ஸோ நான் இப்போ டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி சொல்கிறேன். ஸோ டெக்ஸ்டர்லாம் செம்மையாக வந்துருக்கு, ஹோப்ஃபுல்லி செம்மையாக வந்துருக்கு. நல்லா மாமா சத்தியம் சம வேற லெவல். இந்தா பாலாஜி, இந்தாடா இந்தா பாலாஜி. என்ன சொல்றீங்க நீங்க? நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம்மா. நிஜமா சமயம் வந்திருக்கு. நான் இவ்வளவு நல்லா வரும் நினைச்சே பார்க்கல. பாலாஜி சம கம்போஸ்டா. பாலாஜி பின்னிட்டான் கம்போஸ்டில், செம்மையாக கம்போஸ் பண்ணி இதை கொடுத்துருக்கான். இன்னும் கொஞ்சம் நிறைய மீன் இருக்குது. அந்த மீனை வந்து பொறிச்சிட்டு இங்கே கொஞ்சம் சில அவங்களுக்கு கொடுக்கலான ஒரு பிளான் வச்சுருக்கோம். எப்படின்னு தெரில, பார்ப்போம். ஸோ நாங்கள் இப்போ ஃபைனலாக வந்து குக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ சடனாக வந்து மழை பெஞ்சதுனால வந்து அவங்க அங்கே சில பேர் இருந்தாங்க, அவங்களாம் எல்லாமே போயிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கொடுக்க முடியல. அதனால் நாங்கள் இப்போ அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட போகிறோம். ஸோ இப்போ மழை அதிகமாக பெய்யுற டைம் வந்துச்சு. ஸோ நாங்கள் இப்போ வாங்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம்.